ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்ய பாலமுருகன் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வேர்ல்டு கேன்சர் டேவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வேர்ல்டு கேன்சர் டே அப்படின்றது எதுக்காக வந்துட்டு கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேன்சருக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேன்சர் டேவை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த கேன்சர் டே பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல எப்ப வந்துட்டு கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் 7ஆம் தேதி கடைபிடிச்சிட்டு வராங்க. ஸோ இந்த கேன்சர்ல என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், அப்புறம் என்ன ஃபுட் எடுத்துக்கலாம், என்ன ஃபுட் எடுத்துக்க கூடாது அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே நோட்டிபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். கேன்சர்ல புகையிலை யூஸ் பண்றதுனாலவே என்னென்ன உறுப்புகள்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுநீரகம், கல்லீரல், பெருங்குடல், வயிறு, அப்புறம் மார்பகம், இது எல்லாமே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேன்சரால 2020ல் 1 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கேன்சர் அதிகமா எந்த கேன்சரால உயிரிழப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேன்சர் பாத்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மார்பகம், கர்ப்பப்பை, வாய், வயிறு, இதுல வர்ற கேன்சர் பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேன்சரால பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருந்தாலும், தடுப்பூசி அப்படின்ற ஒண்ண நம்ம குழந்தையிலே கரெக்டா போட்டிருந்தாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சம் மக்களையாச்சும் இந்த கேன்சர் பேஷண்ட காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கேன்சரால பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அதே மாதிரி குணப்படுத்தி இப்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கேன்சரை உடனே முடி கொட்டும், உடம்பெல்லாம் இழைச்சிடும், அப்புறம் அவங்களோட உடல் மாற்றமே மாறிடும். ஆனா கரெக்டான ட்ரீட்மெண்ட்டும் சரியான உணவு முறையும் எடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்க மீண்டு திரும்ப பழைய மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைல வாழ முடியும். ஸோ அதனால கேன்சர் வந்துடுச்சு அப்படின்னா உடனே பயந்து, ஐயோ இந்த நோயை நம்ம எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு ரொம்ப பயப்படாம, அதை எப்படி நம்ம உடலை சரிப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக நீங்க முயற்சி பண்ணி ஒரு தன்னம்பிக்கையோட அந்த கேன்சரை நீங்க ஒரு ஃபைட் பண்ணி வின் பண்ண முடியும். கேன்சருக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடல் உறுப்புல ஏதாச்சும் ஒரு இடத்துல தடிச்சோ வீக்கமாகவோ இருக்கலாம். இப்ப நமக்கு ஏதாவது ஒரு எறும்பு கடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைட்டா தடிச்சிருக்கும். அந்த மாதிரி இல்லாம உங்க உடல்ல ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு கையில லைட்டா வீக்கமா இருக்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா, இந்த தொண்டை பகுதியில இல்ல கால்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீக்கமாகவோ அந்த இடத்துல வலியோ இருந்துச்சு அப்படின்னா, அது ஒரு சிம்டமா கருதப்படுறாங்க. நம்மளோட உடல்ல மச்சம் இருக்கையா, அதுல சேஞ்சஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அதுவுமே கேன்சருக்கான சிம்டம்ஸா சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, தொடர்ந்து நமக்கு இருமல் ஏற்பட்டாலோ, அது தொண்டை கரகரப்பாவே இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவுமே சிம்டம்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மலம், அப்புறம் சிறுநீரகம் கரெக்டான டைம்ல இல்லாம அது மாறுபட்டு இருந்தாலும் இதுக்கான சிம்டம்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து ஜீரணம் ஆகாம இருந்தாலும், அப்புறம் உணவு நம்ம முழுங்கும் போது சரியா முழுங்க முடியாம அங்க வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் கேன்சரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட உடல் எடை அதிகமா ஏறவோ இல்ல திடீர்னு அதிகமா குறையவோ ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் கேன்சருக்கான அறிகுறியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இயல்பாக இருக்கிற ரத்த போக்கை விட அதிகமாகவோ இல்ல ரொம்ப சீராகவோ இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவுமே கேன்சருக்கான அறிகுறியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கேன்சர்ல நிறைய டைப் இருக்கு அப்படின்னு சொன்ன, அதுல ஒவ்வொரு நோய்க்கு தகுந்த மாதிரி அந்த சிம்டம்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் சிம்டம்ஸ் தான். இது வந்துச்சு அப்படின்னா ஒரு வாட்டி நீங்க டாக்டரை போய் செக் பண்ணிக்கீங்க. ஸோ அது சாதாரண வழியா கூட இருக்கலாம். ஸோ உடனே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நமக்கு கேன்சரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு 5 நாளோ 10 நாளோ தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு வாட்டி டாக்டரை செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த கேன்சர் ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம பார்த்து அதை சரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே சீக்கிரமாவே அது குணமாயிடும். இதோட ஸ்டேஜ் 1, 2, 3, 4 இப்படி போயிட்டே இருக்கும்.
அதில் வந்துட்டு ஸ்டேஜ் வந்துட்டு ரொம்ப நாட்களுக்கு அப்புறமாவோ இல்லை வந்துட்டு அது ரொம்ப அதிகமானதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னாலும் சீக்கிரமாக குணப்படுத்த முடியாது. ஸோ ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம வந்து இந்த கேன்சரை கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து அந்த கேன்சரை குணப்படுத்த முடியும். இந்த கேன்சர் அப்படின்ற நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவு முறையை எடுத்துக்கணும், நல்ல உடற்பயிற்சி வந்து நமக்கு தேவை, நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் போதை பொருட்களாக இருக்கிற புகையிலை மது அப்புறம் வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக தவிர்க்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. எந்தெந்த உணவெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கணும். அதில் முக்கியமாக வந்து தக்காளியை வந்து சேர்த்துக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பூண்டு வந்து நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்க சொல்கிறாங்க. நம்ம வந்து கேரட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தானிய வகைகள் வந்து நம்ம உணவு டெய்லி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் லெமன் ஆரஞ்சு இதையும் வந்துட்டு நம்ம உணவுல அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன உணவுலாம் நம்ம வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்கெட் பண்ணி நம்ம கடைகள்ல விற்கக்கூடிய மசாலா பொருட்கள், அப்புறம் வந்து இப்ப வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட வந்து பாக்கெட்ல வந்து, ஸோ அதே மாதிரி இருக்கிற ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க முற்றிலும் அவாய்ட் பண்ணுங்க. நீங்க வீட்லயே வீட்டுல கூட ஃப்ரிட்ஜ்ல அதிகமா வந்து சமைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு அதை வந்துட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ வந்து குக் பண்ணி சாப்பிட்றத வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைகளில் வந்துட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறாங்களே அதை வந்துட்டு ரெகுலராக வந்து சாப்பிடாதீங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் வந்து சிக்கன் கிரில் சிக்கன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு சாப்பிட்றத வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க. நிறைய சுகர் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதுவும் வந்து ஒயிட் சுகர் வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னுமே வந்து நிறைய உணவுகள் இருக்கு, அது எல்லாமே வந்து நீங்க கூகுள்ல செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.